ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டியூப்லைட் மை சேனல். இன்னைக்கு நாம என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க, கொய்யால எனக்கு இந்த படமே பிடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டரை விட்டே வெளியே வர்ற மாதிரி இருக்கிற 10 படங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது 2019 வந்து ஹாலிவுட்ல எடுக்கப்பட்ட அட்டு மொக்கையான இல்ல ஓரளவுக்கு மொக்கையான இருக்கிற டாப் 10 பெஸ்ட் படங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட டேரக்டர் மட்டும் என் கையில கிடைச்சான், கழுவி கழுவி ஊத்துவான்டா அப்படின்ற அளவுக்கு எல்லாமே வந்து இந்த லிஸ்ட்ல வந்து இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச படம் கூட இந்த லிஸ்ட்ல வந்து இருக்கலாம், யாருக்கு தெரியும், கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. நம்பர் 10, மென் இன் பிளாக் இன்டர்நேஷனல். மென் இன் பிளாக் சீரிஸ்லயே வந்து இது வந்து ஒரு 4வது பார்ட். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படினா 3 பார்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த 3 பார்ட்லயே நம்ம வில் ஸ்மித் வந்து நடிச்சிருப்பாரு. வேற லெவல்ல வந்து அந்த 3 பார்ட் வந்து ஹிட் ஆச்சு. ஆனா இந்த படத்தை வந்து பாத்தீங்க அப்படினா அப்படியே இருக்கு. இந்த படத்தோட ஹீரோ வந்து நம்ம அவெஞ்சர்ஸ் படத்துல வந்து தோரா நடிச்சார் இல்லையா, அவர்தான் அந்த படத்தோட ஹீரோ. நம்ம எம் சோத்து எப்பயும் போல வந்து அரச்சமாவே தான் அரைச்சிருக்காங்க. அதே கதை தான், இந்த உலகத்துக்கு வந்து ஒரு ஆபத்து வருது, அதை வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் வந்து சேர்ந்து அதை வந்து தடுத்தாங்களா இல்லையா, இந்த யூனிவர்ஸ் வந்து காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதைங்க. எதுக்குடா இந்த படத்தை வந்து எடுத்தீங்க, எடுத்து எம்ஐ சீரிஸை வந்து எதுக்குடா கேவலப்படுத்துறீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த படம் வந்து இருந்துச்சு. ஆனா இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 110 மில்லியன். ஆனா இந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெறும் 250 மில்லியன் தான் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. என்ன ப்ரோ இது வந்து ரொம்ப அதிகம் அப்படி சொல்லி சில படம் சொல்லுவீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி வந்த எம்ஐ சீரிஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 500, 600, 700 மில்லியன் எல்லாம் வந்து கிராஸ் பண்ணி கடைசியில வந்து அள்ளி குவிச்சிருக்குது. ஆனா இந்த படத்தை வந்து பார்த்தா வெறும் 200 மில்லியன் தான் எடுத்திருக்குது. நம்பர் 9, எல்பாய். எல்பாய் சீரிஸ்ல வந்து இது வந்து 4வது சீரிஸ். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த 3 சீரிஸும் ஓரளவுக்கு நல்ல ஒரு பேர் வாங்கின ஒரு படம் தான். ஆனா இந்த படத்தை வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா புளுசட்டை மாறும் சொல்ற மாதிரி சரியான மொக்க படங்க இது அப்படின்ற அளவுக்கு வந்து இருக்குது. இதை வந்து நான் மட்டும் சொல்லல, உலகமே இதுதான் சொல்லுது. படத்தோட கதை என்ன அப்படின்னா நம்ம எல்பாய்க்கும் இந்த படத்துல வந்து ஒரு அரைக்கி வருவாங்க, அவங்களுக்கும் நடுவுல வந்து நடக்கிற சண்டை தான் இந்த படத்தோட கதை. படத்துல வந்து கதை வந்து சுத்தமா கிடையவே கிடையாது, கதையை தவிர மத்த எல்லாமே இருக்குது. படம் வந்து 50 மில்லியன் பட்ஜெட்ல வந்து எடுத்திருக்காங்க. ஆனா பாக்ஸ் ஆபீஸ் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெறும் 44 மில்லியன் தான் வந்திருக்கு. 6 மில்லியன் வந்து லாஸ், அது இல்லாம அட்டு பிளாப்பு. நம்பர் 8, ஜெமினி மேன். இந்த படத்துல வந்து 2 வில் ஸ்மித் இருப்பாங்க. ஒரு வில் ஸ்மித் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்னைப்பரா இருப்பாரு. அந்த ஸ்னைப்பர் மாதிரி இன்னொரு வில் ஸ்மித்தும் வந்து ஸ்னைப்பரா இருப்பாரு. ரெண்டு பேரும் வந்து ஒரே திறமையோட இருப்பாங்க. ரெண்டு பேர் வந்து மாறி மாறி சண்டை போட்டுப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட கதை. இதெல்லாம் நாங்க எப்பவோ பார்த்துட்டோம் போடா போடா அப்படின்ற அளவுக்கு இந்த படம் வந்து இருந்ததுனால இந்த படம் வந்து ஓடவே இல்லை. படம் வந்து 138 மில்லியன் பட்ஜெட்ல வந்து எடுத்திருக்காங்க. ஆனா பாக்ஸ் ஆபீஸ் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா 173 மில்லியன் தான் வந்திருக்கு. ரொம்ப கம்மி தான். நம்பர் 7, ரேம்போ லாஸ்ட் பிளட். இந்த படம் வந்து ரேம்போ சீரீஸ்லேயே வந்து லாஸ்ட் படம். இதுக்கு முன்னாடி வந்து படம்லாம் நீங்க பாத்தீங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 மில்லியன் கூட எடுக்கல. நம்பர் 6, எக்ஸ்மேன் டார்க் பினிக்ஸ். எக்ஸ்மேன் படம் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து தெரியும், அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா அந்த படத்தோட ஹீரோனுக்கு வந்து ஒரு பவர் இருக்கும், அதை விட ஒரு அதிகமான ஒரு பவர் வந்து ஒரு விபத்துனால கிடைச்சிரும். அதை வச்சுட்டு அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட கதைங்க. படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 200 மில்லியன் பட்ஜெட்ல வந்து எடுத்திருக்காங்க. ஆனா பாக்ஸ் ஆபீஸ் வந்து வெறும் 250 மில்லியன் தான் வந்திருக்கு. வெறும் 50 மில்லியன் தான் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்மேன் படம் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 500, 600 மில்லியன் பாக்ஸ் ஆபீஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. அதை பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்பர் 5, தி ஹாஸ்டல். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா இந்த படத்துல வந்து வள்ளியா ஒரு பொண்ணு இருக்கும், குண்டா ஒரு பொண்ணு இருக்கும். அந்த ரெண்டு பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு பணக்கார பசங்க எல்லாம் எப்படி ஏமாத்தலாம், ஏமாத்தி எப்படி எல்லாம் வாழலாம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. படம் வந்து 30 மில்லியன் பட்ஜெட்ல வந்து எடுத்தாங்க. ஆனா பாக்ஸ் ஆபீஸ் வந்து வெறும் 80 மில்லியன் தான் கொடுத்துருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 4, தி ஆர்டிக் டாக்ஸ். இது வந்து ஒரு அனிமேஷன் படம். அனிமேஷன் படமே நான் எடுக்க மாட்டேன்னா அப்படின்ற அளவுக்கு இந்த படத்தோட ப்ரொடியூசர் எல்லாம் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு வந்து இந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் வந்து வந்திருக்கு. படத்தோட கதை என்ன அப்படின்னா இந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு நரி தான். அந்த நரியோட வாழ்க்கையை சொல்றதா இந்த படத்தோட கதை அப்படி சொல்லலாம். அது வந்து ஒரு வேலை பாக்கும், அது என்னென்ன பாக்குது, என்னென்ன பண்ணுது அப்படின்றதா இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து 50 மில்லியன் பட்ஜெட்டை வச்சு எடுத்திருக்காங்க. ஆனா பாக்ஸ் ஆபீஸ் வந்து வெறும் 7 மில்லியன் தாங்க. அந்த லெவலுக்கு வந்து இந்த படம் வந்து அடிபட்டுருச்சு. ப்ரொடியூசர் எல்லாம் எனக்கு படமே தேவையில்லடா அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை முடிச்ச கட்டிட்டு ஊர் பக்கம் போயிட்டு இருப்பான். நம்பர் 3, தி செரனிட்டி. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா இந்த படத்தோட ஹீரோ வந்து நம்ம இன்டர்ஸ்டெல்லார் படம் நீங்க பாத்திருப்பீங்க, அந்த படத்தோட ஹீரோ தான் இந்த படத்தோட ஹீரோ. படத்துல வந்து மீன் பிடிக்கிற ஒரு கேப்டனா வந்து வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து நீ சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து சாகடிச்சாரா இல்லையா அப்படின்றதா இந்த படத்தோட கதைங்க. படம் வந்து 30 மில்லியன் பட்ஜெட்ல வந்து வச்சு எடுத்திருக்காங்க. ஆனா பாக்ஸ் ஆபீஸ் வந்து வெறும் 10 மில்லியன் தான். அந்த லெவலுக்கு வந்து இந்த படம் வந்து மொக்கையா இருந்திருக்கு.
நம்பர் டூ தி பெனடிக் இருக்கிறதுல வந்து அட்டு படம்னா ரொம்ப ரொம்ப மொக்கையான படம் தான் இது அப்படின்ற அளவுக்கு சொல்ற மாதிரி இருக்கிற படமே வந்து இந்த படம் தாங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னா, அந்த படத்துல வந்து ஒரு கிளம்ப இருப்பான். அந்த கிளம்ப வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சினிமால வந்து ஒரு ஹீரோ வந்து வளர்ந்துட்டு போயிட்டு இருப்பாரு. அந்த ஹீரோ வந்து எப்படியாச்சும் கீழே வந்து இறக்கணும், அவனை வந்து எப்படியாச்சும் சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பிளான போறாரு. அதுல வந்து வென்றாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதைங்க. படத்தோட பட்ஜெட்டை வந்து கூகுள வந்து போடாம போயிட்டாங்க, ஆனா பாக்ஸ் ஆபீஸ் மட்டும் போட்டிருக்காங்க. அது எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாத்துக்காங்களேன். வெறும் 3,153 தாங்க. நம்ம ஊருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்தா வெறும் 2,00,000 தாங்க. அந்த லெவலுக்கு வந்து இந்த படம் வந்து அட்டு மொக்கையா இருந்திருக்கு. அண்ட் ஃபைனலி நம்பர் 1 கேட்ஸ். அட்டு மொக்கைக்கே வந்து நான் அப்பாண்டா அப்படின்ற அளவுக்கு வந்து ரிலீஸ் ஆன படமே இந்த படம் தாங்க. படத்தோட கதை என்ன அப்படினா, பூனைகள்லாம் எப்படி வாழும், கேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் லைஃப்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. சோ பூனைகள் உலகத்துல வந்து ஒரு ராணி இருப்பாங்க. அந்த ராணி எல்லாம் என்னென்ன பண்றாங்க, அந்த பூனைகள் எல்லாம் என்னென்ன பண்ணுது அப்படின்றதா இந்த படத்தோட கதை. ஆனா அந்த படத்தோட பட்ஜெட் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா 100 மில்லியன், ஆனா பாக்ஸ் ஆபீஸ் வந்து வெறும் 12 மில்லியன் தாங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் எல்லாம் தூக்கு போட்டு சேர்த்திருப்போம், ஆனா போகடா நீங்களும் உங்க படமும் அப்படின்னு சொல்லிட்டு. 100 எங்க இருக்குது, 12 எங்க இருக்குது, அந்த லெவலுக்கு வந்து அட்டு முக்கே அந்த படம் வந்து இந்த வருஷத்துல வந்து ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட்ல இருக்குதுங்க. ஓகேங்க, இந்த லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு வந்து எந்த படம் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ வேற என்ன லிஸ்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல விடுதல் சந்திக்கிறேன். பை, டேக் கேர், சீ யூ. வாட்டா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.